वेलकम टू वीडियो 143 चैनल இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க கூடியது நோய் தொற்று இருந்துமே நோயோட அறிகுறி எதுமே வெளியில தெரியாம இருக்கு அப்படினா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க உடம்பல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்திங்க அந்த மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தணும் அப்படினா இன்னும் பாத்தீங்கன்னா சளி இருமல் காய்ச்சல் பிரச்சனை இருந்துச்சு அப்படினாலோ ஒரு ரெமடியை ரெகுலரா எடுங்க இந்த மாதிரி ரெகுலரா எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உங்க உடம்பல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பல மடங்கு அதிகரிக்கும் அதே நேரத்துல நோய் தொற்றுல இருந்தும் முழுமையா मुख्य எதிரினி சொல்றாங்க அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் இதல அதிகமாகவே இருக்கு இப்போ இந்த வெற்றிலை என்ன பண்ணனும் அப்படினா மேல் பக்கம் இருக்கக்கூடிய காம்பியும் கீழ் பக்கம் இருக்கக்கூடிய நுனி பகுதி கட் பண்ணி எடுத்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகள் எல்லாம் சுரண்டி விட்டு எடுத்துருங்க அதுக்கு அப்புறமா இந்த வெற்றிலை கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துர்க்கேன் இத இந்த தண்ணியில சேர்த்துக்கலாம் நீங்க ஒரு வெற்றிலையோ இல்ல ரெண்டு வெற்றிலையோ அளவு கூட சேர்த்துக்கலாம் அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது நான் இன்னைக்கு ஒரு வெற்றிலை எடுத்துர்க்கேன் நான் அதுக்கு அடுத்து எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா எலுமிச்சையோட இலைகள்ங்க இந்த இலைகள் பாத்தீங்கன்னா எலுமிச்சை பழத்துல எந்த அளவுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கோ அதே அளவுக்கு இந்த இலைகளிலுமே சத்துக்கள் அதிகமா இருக்குது இது இது பாத்தீங்கன்னா உடம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும் நம்ம உடம்பல இருக்கக்கூடிய அதிகப்படியான நச்சுக்களை வெளியேத்தும் முக்கியமா பாத்தீங்கன்னா உடம்ப சுறுசுறுப்பா வச்சிருக்கும்ங்க அதுக்கு இது ரொம்பவே யூஸ்புல்லான ஒன்னு இத வந்து ஒரு 4-5 இல அளவுக்கான சேர்த்துக்கோங்க நான் இப்போ சொல்லுத ரெமடி வந்து ஒரு ஆளுக்கு பிரப்பர் பண்ணது அதுக்கு அப்புறம் கடைசி நம்ம சேர்க்கக்கூடிய பொருள் என்ன அப்படிን பாத்தீங்கன்னா சித்தரத்தை இது பாத்தீங்கன்னா குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரைக்கும் தொற்றுநோய் ஏற்பட்டிருக்க அப்படினா அவங்களுக்கு இந்த சித்தரத்தை கொடுத்தீங்க அப்படினா உடல்ல இருக்கக்கூடிய கிருமிகளை ஃபுல்லாமே அழிச்சிரும் உடம்பையும் நல்ல ஆரோக்கியமா வச்சிரும் இருக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா ஜுரத்துக்கு அதாவது காய்ச்சல் அதிகமா இருக்கு அப்படினா அவங்களுக்கு இத கொடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அதே நேரத்துல சளி இருமல் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வறட்டு இருமலுக்கு இது ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த சித்தரத்தையே பாதி அளவு நான் இந்த அளவுல பாதி அளவு எடுத்துக்கோங்க இத நல்லா தட்டிக்கிடலாம் தட்டிட்டு சேத்தோம் அப்படினா இதுல உள்ள சத்துக்கள் ஃபுல்லா அந்த தண்ணியில இறங்கும் சோ அதனால தட்டி தான் சேக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா தட்டி எடுத்துர்க்கேன் இத வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இத நல்லா கொதிக்க விடலாம் அந்த இலைகள் ஃபுல்லா நல்லா வெந்து வரணும் அதே நேரத்துல தண்ணியோட கலரும் பாத்தீங்கன்னா நல்லா சேஞ்ச் ஆகும் இப்போ பாத்தீங்கன்னாவே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு சோ இப்போ இத வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த ட்ரிங்க நீங்க எனி டைம் வேணாலும் குடிக்கலாம் அதே மாதிரி குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு ஒரு கால் கிளாஸ் அளவுக்கான கொடுத்தா போதுமானது இந்த ட்ரிங்க நீங்க ரெகுலரா காலை வேளையில டீக்கு பதிலாவே எடுத்துக்கிட்டே வரலாங்க நம்ம உடம்பல இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் அதே மாதிரி எந்த ஒரு நோய் தொற்று இருந்தாலும் அதையும் அழிக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா உடல்ல இருக்கக்கூடிய சளி இருமலுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப நல்லது பெரும்பாலும் நுரையீரல சளி அதிகமா இருந்துச்சு அப்படினா மூச்சு விட ரொம்ப திணறுவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க சித்தரத்தை நம்ம சேர்த்திருக்கனால அந்த மூச்சு பிரச்சனைக்கு இது ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே फ्रेंड्स இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கலாம் பயனுள்ளதா இருந்துச்சுனா உங்க फ्रेंड्सக்கு இத ஷேர் பண்ணுங்க அப்படி இந்த வீடியோ லைக் பண்ண மறக்காதீங்க थैंक यू फ्रेंड्स